சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. மதுரையில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பயிற்சியாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாநகர் பழங்கானத்தம் அருகேயுள்ள திருவள்ளுவர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் கமலேஸ்வரன் என்பவரது மகனான 27 வயதான விஷ்ணு மாடக்குளம் பகுதியில் உள்ள ஜிம் ஒன்றில் கடந்த 3 ஆண்டுகளாக உடற்பயிற்சி மேற்கொண்டு வருகிறார். உடற்பயிற்சியின் மீது அதீத ஆர்வம் கொண்ட விஷ்ணு ஜிம்மில் அதிக நேரம் ஒதுக்கி பல்வேறு கடினமான பயிற்சிகளில் ஈடுபடுவார். இந்நிலையில் நேற்று முன்தினம் ஜிம்மில் எடை தூக்கும் பயிற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த விஷ்ணுவிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது. இதில் மயங்கி விழுந்த விஷ்ணுவை அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து SS காலனி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருமணமாகாத நிலையில் உடற்பயிற்சியின் மீதான அதீத ஈடுபாட்டால் தொடர்ச்சியாக உடற்பயிற்சியில் ஈடுபட்டு வந்த இளைஞர் மாரடைப்பால் உயிரிழந்தது அப்பகுதி மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.